வணக்கம். மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து லோன் ரேட்ஸை வந்து லோன் எடுத்தீங்கன்னா அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபிக்ஸாக ஒருத்தர் வந்து பெரியா என்கிட்ட கேட்டார், இமெயில் மூலமாக என்கிட்ட க்வெரி கேட்டார். இங்கே பார்க்குற ஆயிரக்கணக்கானதெல்லாம் ஒருத்தர் வந்து இதை எனக்கு க்வெரியாக கேட்டார், அதுக்காக இந்த பதில். இந்தியாவில் மட்டும் இந்த லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் ஹவுசிங் லோனுக்கு தான் உங்களுக்கு இந்த சாய்ஸ் கிடைக்கும். பர்சனல் லோனுக்கு இந்த சாய்ஸ் இந்தியாவில் கிடையாது. நார்மல் ரூல்ஸை நான் சொல்லிடுறேன். ஃபிக்ஸட் ரேட்டு முதல்ல ஒரு பேங்க் ஆஃபர் பண்ணுறச்ச இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டோட 1% எக்ஸ்ட்ரா சொல்லி தான் ஆஃபர் பண்ணுவாங்க. அது 5 வருஷமோ 6 வருஷத்துக்கோ ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் ரேட்டுங்கிறது ரிசர்வ் பேங்க் ரேட்டு ஏற்றி இறங்குறச்ச மார்க்கெட்டில் ரேட்டு ஏறி இறங்கினா இந்த மூமெண்ட்டை அதை ட்ராக் பண்ணும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மூமெண்ட்டை உங்கள் லோன் ரேட்டும் ட்ராக் பண்ணும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் லோன் ரேட், ஹவுசிங் லோன் ரேட் வந்து 7%-9%க்குள்ளே தான் லாஸ்ட் 10 வருஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு வெரி குட் பாரோவர்னா லோன்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 8%-11%க்குள்ளே தான் இருக்கும். அதனால் இந்த இதுக்கு நடுவில் தான் ஏறி இறங்கும். நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே லோன் வாங்க போகிறீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட் போகுது பெட்டர். ஷார்ட் டேர்ம், அதாவது நீங்கள் 3-5 வருஷத்துக்காக தான் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு சீப் ரேட் கிடச்சதுன்னா ஃபிக்ஸ் ரேட் போடுறது பெட்டர். மறக்காதீங்க, லாங் டேர்ம் லோன் எடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட் எடுங்க. ஷார்ட் டேர்மில் 3-5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் எடுக்கிறது பெட்டர். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி லோன்ஸுங்கிறது மோஸ்ட் ஆஃப் இட் லாங் டேர்ம் லோன்ஸ் தான். பெட்டர் டு டேக் அ ஃப்ளோட்டிங் ரேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் ஐக்கானை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸோ சந்தேகமோ இருந்தால் கீழே இருக்கிற இடத்துல எழுதுங்க. கீழே ஒரு இமெயில் ஐடி லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அந்த இமெயிலில் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஆல்மோஸ்ட் 100 பேர் என்கிட்ட சந்தேகம் இது வரைக்கும் கேட்டீங்க, 30 பேருக்கு நான் பதில் எழுதிட்டேன். நீங்கள் சந்தேகத்தை கேட்டுகிட்டே இருங்க, நான் பதில் கொடுக்க தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். ஆனந்த் ஸ்ரீனிவாசன்.